ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். ஒவ்வொரு நாளும் நாம் வந்து இந்த தேசிய தலைவரை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். தெய்வீகமும் தேசியமும் எனது இரண்டு கண்கள் என்று வாழ்ந்து இந்த தேசத்தின் மிகப்பெரிய தலைவராகவும் இந்த ஆன்மீக தலைவராகவும் இந்த உலகத்திற்கு விட்டு சென்ற அந்த மகான் ஐயா பசுமொன் முத்துராமலிங்க தேவரையாவை பற்றி ஒவ்வொரு நாளும் வந்து நம்ம வந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். அன்பிருக்கிறவர்களே, நேற்று பார்த்த பதிவு அவருடைய இளமைக்கால வாழ்க்கையும் பசும்பூன் என்ற அந்த புண்ணிய தேசத்தில் பசும்பொன்னாக மாறிய அந்த தேசத்தில் பிறந்த அந்த மகான் தன்னுடைய இளமைக்கால பருவத்தை பள்ளிகளெல்லாம் முடித்தார் என்று பார்த்தோம். 1927 தான் முதன்முறையாக வந்து அவர் வந்து அன்சாரி தலைமையிலே நடைபெற்ற அந்த காங்கிரஸ் மாநாட்டில் கலந்து கொண்டார் என்ற ஒரு செய்தியோடு நேற்று நாம் வந்து பார்த்தோம். ஆனால் இன்றைக்கு அவர் வந்து அந்த பார்த்தீங்கன்னா அவர் சிறு வயதாக இருக்கிற பொழுதே எப்பொழுது பார்த்தாலும் ஒரு முறை அவர் ஒரு பள்ளிக்கூடத்திற்கு செல்கிறார். அங்கே செல்கிற பொழுது விவேகானந்தருடைய அந்த ஒரு படத்தை பார்க்கிறார். பார்த்து கொண்டே இருக்கிறார். அது என்னமோ தெரியல, அந்த விவேகானந்தர் படத்தை பார்த்த பிறகு அவருடைய புத்தகம் அந்த பதிப்போடு இருக்கிற மாதிரி புத்தகம் இருக்கிறது, அதில் அவருடைய புகைப்படம் இருக்கிறது. புகைப்படத்தை பார்த்து உற்று நோக்குகிறார், அதை எடுத்து படிக்கிறார். அவருக்குள் பல மாற்றங்கள் ஒரு ஏதோ ஒரு அவர் மனசுக்குள் தோன்றுகிறது. அப்படியேப்பட்ட ஒரு ஆன்மீகம் என்பது அவருடைய மனதில் சிறுவயதாகவே வந்து ஊறிவிட்டது, அதான் உண்மை. அதே மாதிரி தான் சாயல்குடி என்ற ஒரு பகுதியிலே வந்து விவேகானந்தர் உடைய அந்த விவேகானந்தர் பாடசாலையிலே 1933 ஒரு ஜூன் மாதம் 23 ஒரு சொற்பொழிவிற்கு அவர் செல்கிறார். செல்கிற பொழுது பேசுகிறார், ஆன்மீகத்தை பற்றி பேசுகிறார், ராமகிருஷ்ண பரமஹம்சர் பற்றி பேசுகிறார், இந்துத்துவ நம்முடைய இந்து மதத்தினுடைய கோட்பாடுகளை பற்றி பேசுகிறார், இந்த நாட்டினுடைய மதங்களை பற்றி பேசுகிறார். அவர் பார்க்கிற பொழுது சைவ மதம், வைணவ மதம், எந்த மத சமய கோட்பாடுகளாக இருந்தாலும் சரி, ஜைன மதத்தையும் வந்து சமண மதத்தையும் விட்டு வைக்கவில்லை. பௌத்த மதத்தை பற்றி முழுசும் ஆராய்ச்சி செய்தவர் அவர். அதனால் தான் பர்மா நாட்டுக்கு செல்கிற பொழுது கூட அவர் எங்கள் நாட்டிற்கு நீங்கள் இந்த பௌத்த மத கோட்பாடுகளை சொல்வதற்கு நீங்கள் இங்கே இருக்க வேண்டும் என்று பௌத்த நாட்டில் அங்கே வந்து பர்மா நாட்டினுடைய ஜனாதிபதி வேண்டினார். அப்படியாப்பட்டவர் அந்த 1933 அந்த ஜூன் மாதம் வந்து அவர் வந்து 23 அந்த நிகழ்ச்சியிலே வந்து அவர் கலந்து கொள்கிறார். விவேகானந்த பாடசாலையில் சுமார் 3 மணி நேரம் பேசுகிறார். அவர் பேசினால் அந்த மேடையே வந்து எப்பொழுதுமே எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிசப்தமாக இருக்கும், அமைதியாக இருக்கும். ஏன்னால் அவர் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் வந்து அடித்தள நாதஸ்திலிருந்து வருவதை போல இருக்கும். ஆன்மீகத்தினுடைய அவர் இன்னொரு சிறப்பு கூட இருக்கிறது. என்ன ஊர் அப்படின்னு பார்க்கிற பொழுது பசுமொன் என்ற ஊருக்கு தவசியூர் என்ற ஒரு ஊரும் இருக்கிறது. அது ஏன்னா தவசியம் தவம் செய்தவர்கள் அதிகமாக வாழ்ந்த ஒரு ஊர். அவர் பிறந்த ஊரே பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்தினுடைய அடித்தளமாக இருந்த ஒரு புண்ணிய பூமி அந்த பசுமொன் பகுதி. அதுக்கு தான் வந்து அதுக்கு தவசிபுரம் என்றும் ஒரு ஊர் பேர் உண்டு. அதனால் ஏன் அப்படின்னா அந்த தவசிகள் அதிகமாக தவம் கிடப்பவர்கள் அந்த பகுதியில் வந்து தவம் கிடந்ததாக வரலாற்று செய்தி சொல்லப்படுகிறது. அப்படியேப்பட்டவர் இயல்பாக அந்த மனசும் அந்த பக்குவமும் அவருக்கு அமைந்ததும் எந்த மாற்றமே கிடையாது ஐயா தேவரையா அவர்களுக்கு. அப்படியேப்பட்டவர் அந்த உரையை நிகழ்த்துகிறார். அதில் ஆன்மீகத்தையும் அவர் விட்டு வைக்கலை, தேசத்தையும் விட்டு வைக்கலை, தான் சார்ந்த அந்த மரபையும் தான் சார்ந்த இனத்திற்காகவும் அவர் மிகப்பெரிய ஒரு புரட்சி செய்தார் என்பிருக்கிறவர்களே. 1933 அங்கே வந்து ஆன்மீகத்தை பற்றி அவர் ஒரு போராட்டம் அதில் ஒரு மாறுதலை செய்கிறார் அப்படின்னு பார்க்கிற பொழுது 1934 ஒரு மாபெரும் ஒரு வரலாற்றை அவர் செய்கிறார். என்ன அப்படின்னு பார்க்கணுன்னா கள்ளர், மறவர், அகமுடையார் இந்த 3 இனத்தவரையும் முக்குளத்தோர் என்று நாம் வந்து சொல்கிறோம். அந்த முக்குளத்தோர் மரபில் வந்த அந்த தேவர் பெருமகனார் மிகப்பெரிய ஒரு சீடி ஆக்ட் என்ற ஒரு குற்றப்பரம்பரை என்ற ஒரு ஆக்டை வெள்ளையர்கள் கொண்டு வருகிறார்கள். 1934 வரதராஜ நாயுடு அவருடைய தலைமையில் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நடத்துகிறார் அவர். இந்த சட்டத்தை எதிர்க்க வேண்டும் என்று 1934 ஐயா ஆப்ப நாடு என்ற ஒரு பகுதியிலே பி வரதராஜ நாயுடு அவருடைய தலைமையிலே மிகப்பெரிய ஒரு வரலாற்று போராட்டத்தை நடத்துகிறார். எங்களுடைய மக்கள் இதிலிருந்து வந்து விடுதலை பெற வேண்டும், குற்றப்பரம்பரை என்ற இந்த பகுதி நேர நீக்க வேண்டும், சிடி ஆக்ட் என்பதை தவிர்க்க வேண்டும் வெள்ளையர்கள் என்பது மிகப்பெரிய ஒரு வரலாற்று பதிவு மிக்க மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை வந்து அவர் நடத்துகிறார். அப்படிப்பட்ட போராட்டத்திற்கு வந்து திரிபுர மாநாடு என்று பெயரும் உண்டு. ஆனால் என்ன ஒரு செய்தி அப்படின்னு பார்க்கிறபோது அன்பிற்கினவர்களே, பிரிட்டிஷை எதிர்த்து மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடைபெறுகிற ஒரு காலகட்டம். ஒரு பக்கம் ஆன்மீகம், ஒரு பக்கம் தேசம், அப்புறம் இன்னொரு பக்கம் வந்து தன் இனத்தை சார்ந்த மக்களுக்கு ஒரு பிரச்சனை. நினச்சி பாருங்கள், இந்த உலகத்தில் இருப்பவன் மொழியை நேசிப்பவன் தேசத்தை நேசிப்பதில்லை, தேசத்தை நேசிப்பவன் மொழியை நேசிப்பதில்லை. ஆனால் இந்த பசுமொன் ஐயாவை பொறுத்த வரைக்கும் மொழியும் நேசித்தார், இனத்தையும் நேசித்தார், தேசத்தையும் நேசித்தார், ஆன்மீகத்தையும் நேசித்தார்.
தேசத்தை நேசித்தது தான் அதிகம். அவர்கள் வரலாற்றை எடுத்து பார்க்கிற பொழுது கண்களில் தண்ணீர் வரும். சிறைச்சாலையிலிருந்து வெளியே வருகிற பொழுது கூட நோயாளியாகத்தான் வரக்கூடிய ஒரு அவலநிலை ஏற்பட்டது. அவ்வளோ பெரிய வனவாசத்தை பட்டார் அவர். இந்த பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம், ஒரு பக்கம் எதிரிகளுடைய குள்ள நெறித்தனம், இதனையெல்லாம் எதிர்த்து போராடியவர் அவர். அதை விட ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்று பகுதி என்ன நடக்கிறது அப்படின்னு பார்க்குற பொழுது 1933 அங்கே ஆன்மீகம், 1934 இனப்பிரச்சனைக்கு பார்க்குறாரு. அந்த அடுத்த ஆண்டு பாருங்கள், 1935 என்ன நடக்கிறது அப்படின்னு பார்த்தபோது காங்கிரஸுடைய தேர்தல் நடைபெறுகிறது, தலைவருடைய தேர்தல் நடைபெறுகிறது. அப்போது மகாத்மா காந்தி, ராஜாஜி இவர்கள் இருவரும் இணைந்து பட்டாபி சீதாராமையர் என்பவரை காங்கிரஸுக்கு தலைவராக நிறுத்துகிறார்கள். இங்கே சுபாஷ் சந்திர போஸினுடைய மானசீக சீடனாக இருக்கக்கூடிய பசுமன் முத்துராமணி தேவரை அவர்களும், அதுக்கடுத்தது சீனிவாச ஐயங்கார் அவர்களும் சுபாஷ் சந்திர போஸுக்கு ஆதரவாக களமிறங்குகிறார்கள். அப்போது அந்த அகில இந்திய காங்கிரஸ் தேர்தலிலே சுபாஷ் சந்திர போஸுக்கு அங்கே ஆதரவாக செயல்படுகிறார்கள் சீனிவாச ஐயங்கார் அவர்களும் இவர் ஐயா தேவர் அவர்களும். இந்த தேர்தலில் மாபெரும் வெற்றி அடைகிறார் சுபாஷ் சந்திர போஸ், மிகப்பெரிய தோல்வி அடைகிறார் பட்டாபி சீதாராமையர். அப்போ பட்டாபி சீதாராமையர் தோற்ற தோல்வி நான் தோற்ற தோல்வின்னு மகாத்மா காந்தி வேதனையோடு சொல்கிறார். பட்டாபியினுடைய தோல்வி என் தோல்வின்னு சொல்கிறார் மகாத்மா காந்தி. எவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனை பாருங்கள். தேவரையா அந்த காலகட்டத்திலேயே மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நடத்திய குணம் மட்டுமல்ல, இயல்பாகவே போராட்ட குணத்தை படைத்தவர் தேவரையா அவர்கள். அங்கே பார்த்தீர்கள்னு சொன்னீங்கன்னா சீனிவாச ஐயங்காரும் இவரும் இணைந்து மிகப்பெரிய ஒரு வரலாற்றை செய்கிறார் சுபாஷ் சந்திர போஸ். அங்கேயே காங்கிரஸ் தலைவராக வருகிறார். இது ஆங்கிலருக்கு பொறுக்க முடியவில்லை. ஏன்னா ஆங்கிலர்களை எதிர்த்து போராடக்கூடிய மிகப்பெரிய ஒரு வல்லன்மை மிக்கவர் சுபாஷ் சந்திர போஸ். ஐயோ, மிகப்பெரிய எதிர்ப்பாளியாக இருக்கக்கூடிய இந்த சுபாஷ் சந்திர போஸ் வெற்றி பெற்று விட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலர்களே கலக்கமடைகிறார்கள். அதோ விட மகாத்மா காந்தி அவர்கள் வேதனைப்படுகிறார். நான் தோற்றதை போல் அப்படின்னு சொல்லிட்டு தானே மிகப்பெரிய அறிக்கை வெளியிடுகிறார். அப்படியேப்பட்ட மராட்டு பதிவை அவர் வந்து செய்கிறார். அப்போது என்ன செய்கிறார்னு பார்த்தீங்கன்னா, அந்த உலகத்தில் நல்லது செய்தால் அதிக நாள் அவர்கள் இருக்க மாட்டார் என்பதற்கு சுபாஷ் சந்திர போஸ் தான் காரணம். இந்த தீவிரவாதிகள் மிதவாதிகள் என்ற இரண்டு இயக்கங்கள் இருந்தது காங்கிரஸ்க்குள்ளேயே. அதில் பார்த்தீங்கன்னா பாலகங்காதர திலகர் இவர்களெல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட சுபாஷ் சந்திர போஸ், இந்த மிதவாதிகளாக இருக்கக்கூடிய மகாத்மா காந்தி, ராஜாஜி, நேரு இவர்களெல்லாம் என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்க்குற பொழுது இவருக்கு மறைமுகமான ஒரு டார்ச்சர் கொடுக்குறாங்க. அதான் உண்மை சுபாஷ் சந்திர போஸ். அப்போ அந்த காங்கிரஸ் தலைவர் பதவியை ராஜினாமா செய்து விடுகிறார் சுபாஷ் சந்திர போஸ். ராஜினாமா செய்துவிட்டு முழுக்க முழுக்க என்ன செய்கிறார் அப்படின்னு பார்க்கிற பொழுது, அன்பிற்கின் இவர்களே, பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தை வெல்ல வேண்டும் என்று சொன்னால் நாம் வந்து முழுக்க முழுக்க தீவிரமாக ஒரு முறையைத்தான் கையாளணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறார். இதற்கு முழுவதுமாக அர்ப்பணிப்பாக இந்த தமிழகம் மட்டுமன்றி இந்திய தேசம் முழுவதையும் சுபாஷ் சந்திர போஸினுடைய கொள்கைகளை பரப்புவதிலே மிகப்பெரிய ஒரு பங்கை நம்முடைய தேவரையா அவர்கள் பெறுகிறார். ஒரு பக்கம் ஆன்மீகம், ஒரு பக்கம் தன் இனத்தை சார்ந்த மக்களுக்கான போராட்டம், நினச்சி பாருங்கள். அதனால தான் அவர் வந்து பசுமன் முத்துராமலிங்க தேவரை பல கோணங்கள் பல பரிமாணங்களை கொண்டிருக்கிற தலைவர் அவர். சாதாரணமான விஷயம் கிடையாது. தலைவன் என்று சொன்னால் பசித்திரு, தனித்திரு, விழித்திருன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கிற மாதிரி ஒரு தலைவன் எப்படி இருக்கணும், வழிநடத்துகின்ற தலைவன் எப்படி இருக்கணும் அப்படின்றது சரியான உதாரணம் அவர். அவர் நினைத்திருந்தால் பகட்டு மேனியாக தன்னுடைய உடைகளை அணிந்து கொண்டு பார்த்தீங்கன்னா நான்கு முளை வேட்டியும், சாதாரணமாக அந்த கதர் ஜுப்பா மாதிரி போடுவார், அதான் அவருக்கு பிடிச்ச உடை ஜுப்பா, அந்த கதர் ஆடையான அவருடைய ஜுப்பா. அங்கே அப்படி ஒரு எளிமையான தோற்றத்தை உடையவர் அவர். கழுத்திரி வந்து ருத்ராட்ச மணிமாலையை வந்து அணியக்கூடியவர். நீரில்லா நெற்றி அழகு பால் என்று சொல்வார் ஔவையார். அப்படி அந்த அழகான விபூதியை எப்பொழுதுமே தன்னுடைய நெற்றி முழுவதும் விபூதியை தாங்கியிருப்பார். முருகா 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 என்று அவர் தமிழ் கடவுளான முருகனையே தன்னுடைய கடவுளாக நினைத்து வழிபட்டவர். ஆன்மீகத்திற்கு முருகப்பெருமானையும், தேசத்திற்கு அவர் வந்து சுபாஷ் சந்திர போஸையும் தன்னுடைய இரு கண்களாக அவர் தேசித்து, அதனால் தெய்வீகமும் தேசியம் என்று சொன்னார்கள். வள்ளலார் பெருமானரை பற்றி கூட முழுசு முழுசு அவருடைய கோட்பாடு எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைவ நெறி கோட்பாடுகளாக இருந்தது. வள்ளலார் பெருமானாரனுடைய பற்றி அத்தனை சொற்பொழிகள், நிறைய சொற்பொழி இன்றைக்கி கூட போய் பார்க்கிற பொழுது வடலூரிலே அவர் நேரடியாக சென்று பல சொற்பொழிகளை நிகழ்த்தியதாக வரலாற்று சான்றுகள் உண்டு. அப்படியேப்பட்ட அந்த மகான் இன்றைய சூழலிலே வந்து அவர் என்ன செய்கிறார் அப்படின்னு பார்க்கிற பொழுது உலக நாடுகள் முழுவதிலும் வந்து மக்கள் அவரை வந்து மாபெரும் தலைவனாக ஏற்றுக்கொள்கிறார். அதுதான் தேசிய தலைவர் என்று சொல்கிறோம். இன்றைக்கெல்லாம் சாதித்த தலைவரையெல்லாம் ஜாதி தலைவராக்கி விட்டார்கள். அதுதான் மிகப்பெரிய கொடுமை.
இன்றைக்கி பசுமோன் முத்துராமலிங்க தேவராயா அவர்களையும் மிகப்பெரிய மாபெரும் தலைவர்களையெல்லாம் வந்து இன்றைக்கி தேசத்தை காக்கக்கூடிய தலைவர்களைத்தான் பார்க்க வேண்டும். ஆனால் இன்றைய அரசியல்வாதிகளும் இன்றைய தலைமுறையினரே அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, திசை திருப்பி இவர்கள் ஜாதிகளுக்கு மட்டும்தான் தலைவர்கள், இந்த தேசத்தை காப்பவர்கள் இல்லை என்ற மாதிரி கொண்டு வராங்க. அதுதான் பிரச்சனையே. அங்கே ஏன் இந்த ஜிம் தொலைக்காட்சி மிகப்பெரிய ஒரு வரலாற்று பதிவை செய்கிறோம் அப்படின்னு பார்க்குற பொழுது, அன்பிற்கினியவர்களே, இந்த தேசத்திற்கு பாடுபட்ட தலைவர்களெல்லாம் ஒவ்வொரு நாளும் தன்னை பற்றி யோசிக்காதவர்கள். பசுமன் முத்துராமலிங்க தேவராயா நினைத்திருந்தால் 32 கிராமம் தனக்கு சொந்தமாக இருந்திருக்கிறது. வீட்டில் சிம்மாசனத்தில் அமர்ந்து கொண்டு ஒரு ராஜாவை போல வாழ்ந்திருக்கலாம். ஆனால் இன்னும் அவரை பற்றி ஒவ்வொரு நாளும் பார்க்கிற பொழுது கண்ணீர் தான் வரும். ஏன்னா ஒரு நாள் கூட அவர் வீட்டில் நிம்மதியாக தூங்கியதாக வரலாற்று பதிவில்லை. எந்நேரமும் மக்களுக்காகவே தன்னை அர்ப்பணித்த ஒரு மாபெரும் தலைவன் அவர். முத்தமிடையாடு தொத்தும் கிடி அந்தன் பூச்சிலும் பீச்சிலும் துள்ளி நெளி நல்ல புத்திரனை செய்யும் மொழி இன்ப பூந்தமிடையே கொஞ்சம் தேனி தெரிகின்ற மாதிரி தமிழ் மொழியில் பேசக்கூடியதில் அவ்வளோ பெரிய வல்லமை மிக்கவர். இந்த தேசத்தில் முதன்முறையாக தமிழ் மேடை பேச்சை அழகான தமிழில் உச்சரித்த ஒரு மாபெரும் பேச்சாளர் அவர். நாம் நினைக்கிற மாதிரி பெருஞ்சர் அண்ணா மிகப்பெரிய பேச்சாளராக இன்று வரலாற்று பதிவு இருக்கிறது. தேச தலைவர்கள் என்று சொன்னால் சிலரை மட்டுமே பாடப்புத்தகத்தில் காண்பிக்கக்கூடிய ஒரு அவலநிலை இருக்கிறது. ஆனால் பசுமன் முத்துராமலிங்க தேவராய் அவர்கள் மேடை ஏறி பேசினால் 3 மணி நேரம் அல்ல 6 மணி நேரமும் மக்கள் கட்டி போட்டு எப்படியோ ஒரு தன்னை மறந்த நிலையில் அமர்வார்கள். அவர் ஆன்மீகத்தை பற்றி பேசினாலும் சரி, தேசத்தை பற்றி பேசினாலும் சரி, இந்த நாட்டினுடைய பிரச்சனைகளை பற்றி பேசினாலும் சரி, தேசத்தை பற்றி பேசுகிற பொழுதும் ஆன்மீகத்தை பற்றி பேசுகிற பொழுதும் அவர் முழுவதுமாக எப்பொழுதுமே சிந்தித்து கொண்டு பேசுவதிலும் மக்களுக்கு ஆச்சரியமூட்டக்கூடிய விஷயங்களை அள்ளித்தரக்கூடிய ஒரு மாபெரும் தலைவர் அவர். ஒவ்வொரு எழுத்திற்கும் அவ்வளோ உச்சரிப்பை தரவு கூறுவார். அப்படிப்பட்ட தலைவரை பற்றி இந்த நாளில் நாம் வந்து செய்திகளை பரிமாறி இருக்கிறோம். அன்பிற்கினவர்களே, இன்னொரு செய்தியோடு நாளை உங்களை சந்திக்க வருகிறேன். நன்றி, வணக்கம்.